தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் மீது காவல்துறை தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் வழக்கு போடும் நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை உடனடியாக கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் ஆர். நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைதி திரும்பும் நேரத்தில் இதுபோன்று செய்வது ஜனநாயக விரோதமானது என கூறியுள்ளார். இப்பொழுது ஆத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள், வீடு தேடி போய் பார்க்கிறார்கள், அவர்களை இன்னும் வழக்கு போட வேண்டும், இவர்கள் குற்றவாளிகள் என்று வழிபடக்கூடியதுக்கு வந்திருக்கிறது. இது எந்த வகையிலும் ஜனநாயக விரோதமானது. இது அடக்கி அந்த ஸ்டெர்லைட் கார்பரேட் செக்டருக்கு துணையாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அதையெல்லாம் கைவிட்டு அவர்கள் வழக்கு போடுவதெல்லாம் நிறுத்தி அமைதியை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று தெரிவித்துள்ளோம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.